ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2014 ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான முன்னறியப்பு. இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இரட்டை கொலை வழக்கில் தண்டனையை அனுபவித்து முடித்த ஒரு நபர், அவர்கிட்ட போய் அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக சில விஷயங்கள், அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஆர்டிக்கல் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிற ஜேர்னலிஸ்டான படத்துடைய கதாநாயகி. இறுதியாக அந்த ஆர்டிக்கலை எழுதுனாங்களா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் அஞ்சலி. இவங்க பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதணும், அதை வச்சு நம்ம கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணி ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஜெயில் சூப்பரன்டென்ட் ஒருத்தர் இருக்கார். இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிற நபர் அவர். அவருடைய பேர் ராமமூர்த்தி. அவர் தன்னுடைய சுயசரிதியை எழுதலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அதுவும் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த டைம்லேயே இதை வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இதுக்காக அவருடைய நண்பர்கிட்ட சொல்லி அவர் நண்பர் மூலமாக கடைசியில் இந்த ஒரு வாய்ப்பு நம்ம கதாநாயகிக்கு வந்து வாய்க்குது. சரி, ஓகே, அவரை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. போனால் அந்த சூப்பரண்டென்ட்டுக்காக அவர் ரூமில் வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கார். அந்த தருணத்தில் அப்புராணியாக ஒரு மனுஷன் ஓரமாக நிற்கிறார். அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாகத்தான் ஒரு நபர் சித்தரிக்கப்பட்டிருக்கார். அவருடைய பேர் ராகவன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது, லைஃப்பில் எவ்வளோ குற்றவாளிகளை நம்ம பார்க்குறோம். எல்லோரும் எல்லா விஷயங்களையும் வந்து ஒத்துக்கவா செய்கிறாங்க, நம்ம தான் பல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தருணத்தில் இந்த ஜெயிலர் பேசும்போதே அப்படியே அந்த பேச்சிலேயே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த ஒருத்த நிற்கிறானே, இவன்லாம் ரெண்டு கொலை விளக்கில் உள்ளே வந்தவன், ஆனால் அவனுடைய தண்டனை காலமே முடிஞ்சு போச்சு. 20 வருஷமாக இந்த ஜெயிலில் தான் இருக்கான். உதாரணத்துக்கு 14 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்டனை காலம் முடிஞ்சு அடுத்து 6 வருஷம் ஆச்சு, ஜெயிலை விட்டு போகாமல் அங்கேயே தான் இருக்கார் அந்த நபர். ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், எங்க தண்டனை காலம் முடிஞ்சு அவன் எப்படா முடியும், நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை வச்சு வெளியே போகலான்னு உட்காந்துருப்பான், எதுக்காக அவர் உள்ளே உட்காந்துருக்காரு அப்படின்னா, அந்த ஜெயிலர் சொல்கிறாரு அவருக்கு வெளியே போகிறதுல விருப்பமே கிடையாதான், வெளியே யாரும் பெருசாக நல்லவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் கிடையாது, அதனால நான் இங்கேயே இருந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறாரு. நாங்களும் சரி சும்மா அந்த ஒரு அல்லகை மாதிரி வந்து அப்போ அப்படியே ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவரை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே சோத்த மட்டும் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே, ஒரு நிமிஷம் இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லைட் அப்படி எந்திரிச்சு போகிறார் டேபிளை விட்டு. அவர் அப்படி தள்ளி போகிற தருணத்தில் அந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த அப்புராணியான கேரக்டர், யார் அந்த ரெண்டு கொலை விளக்கில் தண்டனை அனுபவிச்ச அந்த நபர், அவர் ஹீரோயின்கிட்ட பக்கத்தில் வந்து அவர் சும்மா சொல்கிறாரு, அந்த கொலையெல்லாம் நான் பண்ணவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அங்கேயே நின்றுக்கிறார். ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு திருப்பி அந்த ஜெயிலர் அங்கே வந்த உடனே இந்த அம்மா திருப்பி அவர்கிட்ட கேட்குது, சார் ஏதோ ரெட்டை கொலை வழக்கில் தண்டனை அனுபவிச்ச நபர் அப்படின்னீங்க, ஆனால் அவர் அந்த கொலையெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் திருப்பி சொல்கிறாரு, ஆமாம் ரொம்ப நாளாக அவன் அப்படி தான் சொல்லிட்டு தர்றான். அதுக்கு என்ன பண்ணுறது, போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி அந்த ரெண்டு கொலையும் இவன் தான் பண்ணான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். கோர்ட்டில் தண்டனை கிடச்சி தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் 20 வருஷமாக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு திடீர்னு மைண்டில் ஒரு ஷிஃப்ட் ஓவர், இந்த ஆளுடைய கதை எழுதுறதுக்கு இந்த இரட்டை கொலை வழக்கு அதில் என்ன சுவாரஸ்யம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ராகவன் கிட்ட இருந்து கேட்டு அதை ஒரு ஆர்டிக்கலாக எழுதுனா எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அதை எழுதி பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்ல பேர் கிடைக்குமே அப்படின்னு மைண்டில் திடீர்னு ஒரு தாட் இவங்களுக்கு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சார் நான் உங்களுடைய பெர்மிஷனோட இவரை கூப்பிட்டு போகலாமா, இவருக்கு தான் தண்டனை முடிஞ்சிருச்சே, நீங்களாக தானே சும்மா சோறுபட்டு உட்கார வச்சிருக்கீங்க, இவரை நான் வெளியே தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் கூப்பிட்டு போகிறேனே, எனக்கு சில விஷயங்கள் இவரால் கொஞ்சம் சில ஹெல்ப்லாம் தேவைப்படுது நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க கூப்பிட்டு போகிறது நான் சொன்ன மாதிரி அவரை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம், அந்த சுவாரஸ்யத்தை பேஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி போன இவங்க இறுதியாக இவரை வச்சு அந்த ஆர்டிக்கலை வெற்றிகரமாக எழுதி முடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த படத்துடைய கதை, திரைக்கதை, அதுக்கான டைரக்ஷனு. இந்த படத்தை உன்னி ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஸ்க்ரீன் ரைட்டர் அவர் தான் எழுதியிருக்காரு. பொதுவாகவே இந்த மாதிரி சுவாரஸ்யம் நிறைந்த கதைகளை எழுதக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ரைட்டர் உன்னி ஆர், அவருடைய கதை தான் இது. அவர் தான் அந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு.
அதை வேணு அவர் தான் டைரக்டர், அவர் தான் சினிமோட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு, அவர் தான் காட்சிகளாக கொண்டு வந்தது படமாக. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக அதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னமும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸு, அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. அந்த கிளைமேக்ஸ் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த படம் நம்மளை சும்மா அப்படி சான்ஸே இல்லை வச்சு என்னவா யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம் இது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க எங்கே ஜெயித்தாங்க அப்படின்னா, எனக்கு தோணுன ஒரு உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்பில் தான் நான் பார்த்தேன், இதுதான் எனக்கு நடந்தது, அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். ஹைப்பு கொடுக்கலாம் விரும்பலை. இந்த படம் பாஸ், இந்த படத்தை பாருங்கள், இப்படி ஒரு த்ரில்லர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட படம் இது. இந்த படத்தை நானும் பார்க்குறேன். படம் நார்மலாக ஒரு மலையாள படம் எப்படி போகுமோ அதே ஒரு ஒரு ஃப்ளேஸில், அந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஃபேஸில் தான் படம் போய்கிட்டுருக்குனு வச்சுக்கோங்களேன். படம் முடிஞ்சே போச்சு. ஏன் பாஸ் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கடைசியாக இப்படி ஒரு ஹைப்பை கொடுத்தீங்க கடைசியில்? ஏன் பாஸ் 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால் எப்போ படமே முடிஞ்சு போச்சு, இன்னொரு 4 நிமிஷம் தான் பாக்கி, அது வரைக்கே இதுதான் என்னுடைய ஃபீலு. நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் என்ன இப்படி பெருசாக இருக்குன்னு சொல்லி இவ்வளவு ஹைப்பு பில்டப்லாம் கொடுத்தாங்க நம்மக்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அப்படிங்கிற ஃபீல் தான் அந்த கடைசி ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு. அந்த லாஸ்ட் 3 நிமிஷம் 4 நிமிஷம் சும்மா தெரிய விட்டாங்க. அந்த 4 நிமிஷத்தில் நமக்கு அப்படி ஒரு ஒரு ஹைப்பை கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த 2 மணி நேரமும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரம்பத்திலேருந்தே இதை பரபரப்பாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கடைசி அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நமக்கு ஒரு ட்விஸ்ட்டாகவே தெரிஞ்சிருக்காது. படம் உருண்டு உருண்டு ஓடி போய் நான் அப்படி போனனால தான் நமக்கு அந்த கிளைமேக்ஸ் அனுபவிக்க முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக உங்களுக்கு இது தோணும். இதை மைண்டில் வச்சுட்டு இதுக்கு ஓகே நான் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இதே மாதிரி பாட்டனில் உங்களுக்கு நீங்கள் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இல்லூஷனிஸ்ட்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அதே மாதிரி பிரைட் ஆன் ராக்னு ஒரு படம் இருக்குது. இந்த படம் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ண படங்கள் தான். இந்த படங்களுக்கு எல்லாமே அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் அந்த படமே. இந்த ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் படம் நெடுகலாம் அங்கங்கே அப்படியே மெதுவாக படத்தை ஓட்டிட்டு வந்துருப்பாங்க. இந்த கதையில் என்ன இருக்குன்னு அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரியே நமக்கு இருக்கும் மைண்டு. இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த படம் பாருங்கள். பட் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாகத்தான் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. 2வது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், மம்முக்காவுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அப்பர்ணா கோபிநாத்துடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்க 2 பேர் தான் லீடு பேர். இவங்க 2 பேருடைய அந்த பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே நின்றுச்சு அப்படின்னு சொல்லணும். கடைசி வரைக்கும் எந்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கடுப்பே வந்து வந்துடும் அப்பர்ணாவுக்கு. அது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அமைதியாக தான் மேடம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கதாபாத்திரம் மம்முக்காவுக்கு. அட்டகாசம் பண்ணியிருப்பார் அவருடைய பர்ஃபார்மன்ஸு. நிச்சயமாக அவர் ஒரு தலை சிறந்த நடிகரத சொல்லவே வேண்டாம் நம்ம. ஆனாலும் மம்முக்கா படங்கள்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸ்கிரிப்டு, அதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் நான் பார்த்தேன். சான்ஸே இல்லாத ஒரு படம் இது. 3வது பிஜிபாலுடைய மியூசிக்கை நீங்கள் சொல்லி ஆகணும். அவர் பல விஷயங்களை அவருடைய மியூசிக்கில் கன்வே பண்ணியிருப்பார், ஆனால் அதெல்லாம் தெரியாது நமக்கு. அந்த கிளைமேக்ஸ் ரிவீல் ஆகிற வரைக்கும் இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதே பெருசாக தெரியாமல் இருந்ததுக்கான காரணம் அவருடைய மியூசிக் தான். அந்த சுச்சுவேஷனை அடுத்த லெவலுக்கு அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அற்புதமான மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் அடல் கானட பொறுத்த அளவுக்கு எந்த விதமான அடல் கானடுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி ட்ராமா இது. இந்த படம் ஜியோ சினிமாஸில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, பார்த்து மகிழுங்கள். ஃப்ரீயாகவே பார்க்கலாம், ஆப் இருந்தாலே போதும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்து மகிழலாம். ஆனால் பொறுமை முக்கியம் அமைச்சரே, இந்த படமே அப்படி ஒரு படம் தான், ஆனால் கிளைமேக்ஸில் தட்டி தூக்கியிருப்பாங்க. வெயிட் ஃபார் த கிளைமேக்ஸ், அதான் நான் சொல்லுவேன். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போட்டு மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.